हेलो फ्रेंड्स वेलकम टू मिट्रो किचन इनके नम्बर वीटल सिंपलान मुस्ता रेसीपी पाकपर एम इटी दोस चपाती सापे बोर अड़चिड़ा सर वांग पास्ता एप्ली पापल से सर वांग वीडियो को ना पास्ता एड़े ना रन टाइम वाश् पड़े नाम ना वेग वेक इे को नम्बर वेग वचिकल अस्ता ना उप ना इनके और कपास्ता मुन्नूर ग्राम अल्व इतमी ना वेग वो ना कई नसुकन ना नमुक नसुंगी वंद वरण इंदुक्त नम्बर वड़ी वड़ी वे बउल मिल वड़च मरूर कड़ा वे मूणु टेबल स्पून अल्वकूं सेतकल सेटेटे इनके ना और परिये वंगा कट पड़ी एचर कुछ करवेपिल से नम्बर ना पेर आगे अल्वक वरतेल इतमी वरपेटक्रम इंजी पूंडु पेस्ट सेतुकल पेस्ट से ना कड़े इनके ना और तक अरे वचर अंत चास सेतरल और परिये सईज तक एल नम्बर ना कटकल தக்காளி நல்லா வணங்கட்டும் வணங்கனதுக்கு அப்புறமா இதில நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இதெல்லாமே சேர்க்கறேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்க சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் வேணா இப்போ இது நல்லா நமக்கு வணங்க வேணும் காஷ்மீரி chili powder நான் கலருக்காக தான் சேர்த்தேன் नम्बर देव उप सेक आलरे नम्बर पास्ता उपटर अंदर कुछ कमिया सेतको सेटे ना कल इला प्रिंज वर्द नाम इट उड़ ऊतरल ना इनके और मूणु मुट ए टप टप मूणु मुट उड़ ऊती नाम ना कल विटा पास्ता परियव चलें वी सापा नम्बर कड़गे वांग बदल इतमी नम्बर वीटल से नमक कुछ टेस्टिया कुछ हेल्तिया ना वणगट मुट इला नम्बर प्रिंज वन अंत मुटेल இந்த ஸ்டேஜில நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பாஸ்தாவை சேர்த்தறலாம். நாம இதில எந்தவித சாஸும் சேர்க்கல. சிம்பிளான முறையில் வீட்ல இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சிருக்கோம். இது நல்ல டேஸ்டாவும் சூப்பராவும் இருக்கும். டிஃபரண்டா இருக்கும். ஒரே விதமா இட்லி சப்பாத்தி இந்த மாதிரியே செய்யாம வித்தியாசமா நம்ம குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறப்ப ஆசையா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க அப்படியே நம்மளுக்கு மணக்க மணக்க டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் ரெடி ஆகிடுச்சு இது பார்க்குறக்கே செமையாக கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரியே இப்போ நமக்கு வாசனைக்காக மல்லித்தலை இருந்தால் நீங்கள் மேலே தூவிக்கோங்க சப்போஸ் இல்லைன்னா கஸ்தூரி மெத்தி இருந்தாலும் நீங்கள் தூவிக்கலாம் அதுவும் நல்ல வாசனையாக டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு அப்படியே இது சுட சுட சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதேபோல நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெட்ரோ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை ஒரு சுவையானது